எட்டர்னல் சர்ச்சின் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இரண்டாயிரத்தி எட்டில் செயற்கையாக அமைச்சிருக்கிற இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாய்லாந்து கலாச்சார பாதுகாப்பிற்கான புதிய சுற்றுலாத்தலமாக திகழ என்ன காரணம்? ஆதிகால தாய் சமூகத்தினர் ஆற்றங்கரையில் குடியேறி பிரமிக்க வைக்கும் சந்தையை உருவாக்கி வாழ்ந்தாங்க. அதனை பிரதிபலிக்கும் விதமாக அமைக்கப்பெற்றது தான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்கிறது உண்மையா? சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அப்படி என்ன இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்குது? இவை எல்லாத்த பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நம்ம எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பட்டாயால சோன்புரி அப்படிங்கிற இடத்துல தான் அமைச்சிருக்காங்க. நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து சுமாராக 15 கிலோமீட்டர். இந்த மிதக்கும் சந்தைக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, அதை தேடி டிக்கெட் கவுண்டருக்கு போகிறேன். பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. நிறைய இந்தியன் டூரிஸ்ட்டை பார்க்க முடியுது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, என்ட்ரன்ஸ்லேருந்து 100 மீட்டர்லேயே இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் எனக்கு அங்கே உள்ள டிக்கெட் போட் ரைட் பேமெண்ட் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Yeah, we have two options. You have to choose. Option one is just the entrance, no boat ride, no everything, just only walk. And option two is include the boat ride, entrance fee, souvenir, snack. Okay, entrance fee. What is entrance fee? Entrance fee. Entry. Yeah, that is included here, right? Yeah. Okay, I go. Okay, how many person? One. 200. Do you have this? Yes. நான் என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் 200 baht பே பண்ணேன். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஸோ நார்மல் போட் ரைட் மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை. பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாய் கலாச்சாரத்தை காக்கும் விதமாகவும் தாய்லாந்தில் நார்த், சென்ட்ரல், நார்த் ஈஸ்ட், சவுத் அப்படின்னு 4 ரீஜனில் இருக்க மக்களோட வாழ்க்கை நதிகளோட எப்படி இணைந்திருக்குன்னு சொல்லும் விதமாக தான் இதை அமைச்சிருக்காங்க. இந்த மிதக்கும் சந்தை பலவிதமான ஆச்சரியங்கள் நிறைந்ததா நுழைவிலேயே தோன்றும் விதமாக இருந்தது. சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த 100,000 சதுர அடி மிதக்கும் சந்தையில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியே ஆகணும். இதனுடைய கட்டமைப்பு முழுமையாக மரத்தாலேயே கட்டியிருக்காங்க. தாய்லாந்து கலாச்சாரம் பாரம்பரியம்னு நிரம்பிய நாடு. எனவே தாய்லாந்து கலாச்சார நிகழ்வுகள் இல்லாமல் இங்கேயும் இல்லை. பெண்களால் நடத்தப்படும் தாய் பாரம்பரிய நடனம், கடல் குத்துச்சண்டை, குங்ஃபு போன்ற பல நிகழ்வுகள் இங்கே தினமும் மாலை 6 மணிக்கு மேல் மிதக்கும் சந்தையில் மிதக்கும் மேடையில் ஒவ்வொன்றும் 1.5 மணி நேரம் நடைபெறுமாம். உள்ள நுழைஞ்சோன்ன இந்த நதியில் மக்கள் பயணம் செய்ய படகுகள் நிற்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ட்ரன்ஸ் ஃபீயோட சேர்த்து போட் ரைட் போகணும்னா 800 baht டிக்கெட் விலை, சுமாராக 1900 rupees. லஞ்சும் காம்ப்ளிமெண்ட்ரி. இது ஒர்த்தானு கேட்டால் சுற்றுலா பயணிகள் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை முழுசாக அமைதியாக சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த போட் ரைடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நீங்கள் குரூப்பாக வந்தாலும் கப்புலாக வந்தாலும் இந்த போட் ரைட் ஒரு நல்ல அனுபவத்தை தரும். போட்டை ஓட்டுறவங்க கூட ஆதிகால தாய் மக்கள் எப்படி காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஹேட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, அதனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. இந்த அமைதியான ஆற்றில் அழகாக ஒரு படகு சவாரி செய்கிறதும், குறிப்பாக எந்த விதமான கூட்ட நெரிசலில் பயணம் பண்ணாமல் நம்ம ப்ரைவசியும் கெடாமல் சூரிய அஸ்தமனத்தை படகுல பயணம் செஞ்சுட்டே பார்க்கணும்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட போட் ரைட் கண்டிப்பாக ஒரு சிறந்த விஷயம்னு தான் சொல்லணும். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் உள்ளே வந்த உடனே 100க்கணக்கான கடைகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மக்களுக்காக ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே இருக்குது. குறிப்பாக மரத்தால் செய்யப்பட்ட துப்பாக்கி சில விளையாட்டு அம்சங்கள்னு நிறைஞ்சே காணப்பட்டது. இந்த லேண்ட் ஆஃப் தாய்லாந்து பல திறமையான உள்ளூர் குடிமக்கள் மற்றும் கைவினைத் தொழிலின் உயிர் வாழ்வை சாத்தியமாக்கிய குழுக்களால் நிரம்பியிருக்குன்னே சொல்லணும். அதனால் இங்கே ஹேண்ட்கிராஃப்டட் திங்ஸ், கிளாத்னு நிறைய கடைகள் நிரம்பி இருக்கு. ஆனால் பேரம் பேசி வாங்கிறது நல்லது, நினைவு பொருட்கள் கூட இங்கே வாங்கலாம்.
இந்த மிதக்கும் சந்தையில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லை. விதவிதமான மாமிசம், சைவ உணவு, பழங்கள், குறிப்பாக டூரியான் ஃப்ரூட், சீ ஃபுட், அது மட்டும் இல்லை தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். சுற்றுலா பயணிகள் எல்லாரும் விரும்பி ஆர்வத்தோடு வாங்கி ருசிச்சு சாப்பிட்றத பார்க்க முடிஞ்சது. எல்லா உணவு வகைகளும் இருக்குன்னு சொல்லிட்டேன். முதல கறி மட்டும் விட்டு வைப்பாங்களா, அதுவும் இங்கே இருக்கு. ஆனால் இங்கே ரேட் கொஞ்சம் கம்மி தான், 40 baht. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேக்கரி, பலவிதமான தின்பண்டங்கள், உட்கார்ந்து நிதானமாக மன நிறைவோடு சாப்பிட்றதுக்கு கூட இடம் அமைச்சிருக்காங்க. ஃபிஷ் ஸ்பா செய்ய விருப்பம் இருந்தால் அதுவும் இங்கே இருக்குது. ரொம்பவே கிளீனாக மக்கள் ஆர்வத்தோட மகிழ்ச்சியாக புதுமையான சூழலில் புது எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கலாம். நிறைய ஆர்டிஸ்டிக் கலெக்ஷனை பார்த்தேன், ரொம்பவே தத்ரூபமாக பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு அதை வாங்கணும்னு தோணுச்சு, ஆனால் எப்படி இந்தியா வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு வர்றதுன்னு யோசிச்சே வாங்காமல் வந்துட்டேன். ஆதிகால தாய் மக்களோட வாழ்வியல், பழக்க வழக்கம், சமூக பாதுகாப்பை பின்பற்றுவது, அது மட்டும் இல்லை இருக்கிறத வச்சு எப்படி நிறைவாக தண்ணீரோடு இணைந்து தன்னிறைவு வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறாங்கன்னு சொல்லும் விதமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த பகுதி ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் எல்லோருக்கும் பிடித்தமான டால்ஃபின்ஸ் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் நண்பர்களுக்கு நன்றி. புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் அடுத்தடுத்து வரும் என்னோட பயணத்துக்கு ஒரு மோட்டிவேஷனே. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். Boom.